ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த மாதிரி ஒரு அருமையான மணமணக்கம் சாம்பார் குயிக்கோ ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத முதல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே லைக்கம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் தோசை எல்லாம் அருமையாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு சாம்பார் வாங்கதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காவே பார்த்துடலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெண்டக்காய் வாங்கி அந்த நீல கட் பண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலர் மாறி வதங்கி நல்லா சுருங்கி வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்குங்க இந்த மாதிரி பாரு கலர்லாம் மாறி வச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருங்க அடுத்து அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்குங்க என்ன நல்லா ஆனதும் கடுகு உளுந்து பொறுப்பு சேர்த்துக்குங்க அது நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும் அடுத்து வெந்தயம் கா டீஸ்பூனு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஜீரகம் காக்கா டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதெல்லாம் ஹைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்தோன்னா அடுத்து மூணு நாலு பச்சை மிளகா ரெண்டா கீரி சேர்த்துக்குங்க அடுத்து பொடியாக ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் அவரை வரைக்கும் வதக்கிக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வதக்கி விடுங்க அடுத்து நாலஞ்சு பல் வெள்ளைப்பூண்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வசனம் போடுற வரைக்கும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்குங்க நான் வந்து இந்த மாதிரி கேரட் சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் முருங்கைக்காடோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து கூடவே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி குழஞ்சி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதங்கிக்கலாம் பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துங்க வேறு எந்த மசாலும் சேர்க்கவில்லை சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் ஏற்கனவே வதங்கிடுச்சி அதனால் லேசாக அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்க வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு அடுத்து நான் ஏற்கனவே நூற்றம்பது கிராம் அளவுக்கு தோரம் பிறப்பை நல்லா அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதே அப்படி இந்த தண்ணி விட அப்படி அடுத்து ஒரு பெரிய எலும்புச்செல்லும் புளியும் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுத்து இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு உப்பு பிடிக்குமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதே நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்தோடனே அவ்வளோதாங்க கடைசியாக கொஞ்சம் கருப்பில் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு கமகமக்கும் சாம்பார் சூப்பராக சூப்பரடியாக வச்சுங்க குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் பேச்சிலர்லாம் குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு சாம்பார் இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் தோசை சப்பாத்திக்கலாம் ஃபென்டாஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்